ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಭಗವದೇ ವಾಚ್ಯಹಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಮಂಗಳಭೂಷಣ ಮಹಾಗುರವೇ ನಮಃ. ಶ್ರೀತರಂಗಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತಸ್ತಿ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ನೇತಿಗಂ. ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮತ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ಶ್ರೀರಂದು ತೋಪ್ಪುಳು ತಿರುವೇಂಕಟಮುಡಯಾನ್ ಪಾರಂದಚ್ಚೊನ್ನ ಪಡಮೊಳಿಯುಳ್ ஓரொன்று தானே அமையாதோ தரணியில் வாழ்வார்க்கு வானேரப்புமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காதிரியின் ஆன்மறையின் இட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாராம்புயம் அடியேன் பற்று. கீதை ஒழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாராரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று. ஸ்ரீமதே ரிஹமாந்த மகாதேசிகாஜனமஹா. இப்போ சுவாமி தேசிகளுடைய கீதா தங்கரகத்திலே நான்கு பாசுரங்கள் பார்த்திருக்கோம். அதாவது மூன்று அத்தியாயங்கள் வரைக்கும் நாம் சேவிச்சிருக்கோம். பார்க்க வேண்டியது நான்காவது அத்தியாயம். பிக்கி அத்தியாயமான மூன்றாவது அத்தியாயத்திலே பெருமாள் சொன்னது, அதாவது இந்த சம்சார சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கிறவனுக்கு ஜனன மரணத்திலே இங்க இருப்பவர்களுக்கு லோகத்தினுடைய பந்தத்தின் காரணமாக ஆசை உண்டாகும். அதன் காரணமாக அதன் தாக்கத்தின் காரணமாக ரஜோகுணம் தமோகுணங்கள் நிறைந்திருக்கும் இந்த பௌதீக சரீரத்திலே. இந்த சரீரத்தை வச்சுட்டு ஒரு ஜீவன் எடுத்த எடுப்பிலே ஞானயோகத்தை அனுஷ்டிக்க முடியாது. அவன் கர்மயோகத்திலேதான் ஆரம்பிக்க வேண்டும்னு சாதிக்கிறார். இந்த கர்மயோகத்தை ஒரு ஜீவன் அனுஷ்டிக்கும் போது இந்த கர்மாவை நான் செய்கிறேன் என்ற அகம்பாவத்தை ஒழித்து, இந்த கர்மாவை அனுஷ்டிக்கும் போது நான் செய்யவில்லை, இந்த உடம்பை கொண்டு பகவான் தான் செய்விக்கிறார் என்ற பரிபக்குவமான ஒரு நினைவு அவனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா அதுவே ஞான யோகம் ஆகிவிடும். அதனால எந்த அதிகாரியும் கர்மயோகத்தை செய்வதே பெருமாளுக்கு பிரீத்திகரமானது அப்படின்னு சொல்லி மூணாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ற பெருமாள். அத்தியாயம் நான்கு போல இந்த பாசுரத்தை சேவிச்சா நம்ம மேற்கொண்டு அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். அடியே பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் துறவாக்கிரிசகள் தூமதி தன்னால் துலங்குகையும் இரவா உயர் நன்னில கண்டிடும் உலகின் நிலையும் மறை வாழுமாயவன் நேயனு கண்டறிவித்தனே அப்படின்னு. அறிவித்தனன்னா பெருமாள் தெரிவிச்சான், அன்று தெரிவிச்சான், என்று தெரிவிச்சான்னா போர்க்காலிலே பெருமாள் ஒரு பறக்கமான பெரிய உபதேசத்தை பண்ணான். யார் பண்ணதான் மறையிலே வாழுகின்ற மாயவன் சொல்லி முடிகிறார் பாசுரத்தை. என்ன சொன்னான் சுவாமி? பிறவாமை தந்திடன்னு சொன்னான். இந்த ஜீவாத்மாக்கள் எத்தனையோ பிறப்பு பிறந்திருக்கு, புன புனகா ஜனனம் புன புனகா மரணம். ஏன்னா இந்த ஜீவன் ஒரு நல்ல வழியை பற்றி ஒரு அத்தியாத்ம சாஸ்திரத்தை கத்துண்டு அதன் மூலமாக ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சம்பந்தத்தின் பயனாக எம்பெருமான் திருவடியை சாஸ்வதமான அந்த அந்தவினா பேரின்ப வீட்டை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. எந்த வழி போனா, எந்த மார்க்கத்திலே போனா எம்பெருமான் திருவடி சாஸ்வதமாகும் சொல்லி தெரியல. அப்படி ஒரு வழியை காட்டுறதுக்கு பெருமாள் சரணாகதி சாஸ்திரத்தை தான் கொடுப்பதற்கு தான் இந்த கீதை என் உபதேசத்தை பெருமாள்
இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அவதாரம் பண்ணிருக்கார் கிருஷ்ணாவதாரமாக. அதனாலே இங்க சொன்னார், இந்த ஜீவன் கடை தேர வேண்டும் என்ற ஒரு பெரிய விசால திருவுள்ளத்தோட பெருமான் தன் நிலையை விட்டு இறங்கி வந்து பண்றதுதான் கிருஷ்ணாவதாரம். அதுலயும் அந்த அவதாரத்தையும் ரொம்ப குவிண்டசன்ஸா சொல்லணும்னா, அந்த கடைசியில சரணாகதிக்கு உண்டான அந்த சர்மஸ்லோகம், அதான் சொன்னாரு சுவாமி தேசியன் பிறவா மைதந்திட. இந்த ஜீவாத்மா திருப்பி திருப்பி பிறக்கவானாம்பா, இதுக்கு நீ வர, ஒரு நல்ல கதையை பிடிச்சி நீ இனிமே பிறவாத நிலையை நீ எடுத்துண்டு வைகுண்டத்துல என்னோட வாசம் செய்து நான் அனுபவிக்கின்ற போகங்களை எல்லாம் இந்த ஜீவாத்மா அனுபவிக்கலாமே அப்படின்னு பெருமாள் பெரிய திருவுள்ளம் கொண்டு வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாருங்க. அதான் சொன்ன பிறவாமை தந்திட. அதனால என்னன்னா, தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு முதல் வரியிலே எம்பெருமானே பிறக்கிறார். எதற்குன்னா, இந்த லோகங்கள்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும், அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு கர்மயோகம் அனுஷ்டிக்கணும். அந்த கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த மன்வந்திரம் யுகம் சொல்றோம், மன்வந்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த மன்வந்திரம் ஆரம்பிக்கும் காலத்திலேயே பெருமாள் உபதேசம் பண்ணார், கர்மயோகம் சேர்ந்து உறுதிப்படுத்துங்கோ. அப்பவே அதுல இந்த ஆத்மாவின் நினைவு சேர்ந்திருப்பதாலே இந்த ஞான யோகத்தினுடைய தன்மை அடையும், அது அடைவதற்கு கர்மயோகம்தான் பிரதான காரியம் அப்படின்னு கர்மயோகத்தை ஸ்திரப்படுத்துதல் இந்த 4வது அத்தியாயத்துல. இந்த கர்மயோகத்தின் பிரிவுகள் என்னன்னு சொல்லித்தரார். அதுல இந்த புத்தி அறிவு சொல்றா இல்லையா, அந்த ஞானம், இந்த ஞானாம்சம் தான் பிரதானமானது அப்படின்னு சொல்ற. இங்கோ நான் முன்னமே சொன்னேன்னு சொன்ன பிறவாமை தந்திர, தானே பிறக்கும் பெருமைகள், பிறப்பது பெருமானுடைய அவதார விசேஷத்தை இங்க எடுத்து காட்டுற பெரியவா பெருமாள் பேசுற. பெருமானுடைய அவதார விசேஷத்தை எடுத்து காட்டுற சுவாமி தேசிகர் என்னன்னா, இமம் விஸ்வஸ்தே யோகம் ரோக்தவா நகம் அவ்வயம் விவஸ்வான் மனவே பிராக மனுகு யுக்ஷ்வாகவே பிரவீத் அப்படின்னு. அதாவது பெருமாள் இந்த மன்மந்திரம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணார்னா, ஏ அர்ஜுனா கேட்டுக்கோ, நான் உபதேசம் பண்ண இந்த கர்மயோகமானது சும்மா வண்ண இந்த பாரத போர் பண்றதுக்கோசரம் சொன்ன கர்மயோகம் இல்லப்பா அப்படின்னு நீ நினைச்சுடாத. இதை இந்த மன்மந்திரம் ஆரம்பிக்கும் போதே எல்லா லோகங்களும் இந்த சம்சாரத்தை போக்கி நல்ல கதையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று நாம் எண்ணி சங்கல்பித்துக் கொண்டு விவஸ்வான் என்ற சூரியனுக்கு நான் உபதேசம் பண்ணேன். அது வழி வழியா உபதேசமானது வழி வழியா வர வேண்டும் இல்லையா, அதனால அந்த விவஸ்வான் என்ன பண்ணார், மனுக்கு உபதேசம் பண்ணார், மனு இக்ஷ்வாகுக்கு உபதேசம் பண்ணார். இப்படி பெருமாள்கிட்டேன்னு தொடங்கி வீரகவாடைக்குலாம் பிறகு குருவாகி வந்துட்டு பெருமாள் தானே குருவாக இருந்து உபதேசம் பண்ணி பரம்பரை ரீதியா இதை வந்து வழி வழியா, அது முன்னும் ராஜரிஷிகள் மூலமா கொண்டிருந்தது. ஆனா இப்ப இந்த லோகத்துல அனுஷ்டிக்கிறவாங்க யாரும் இல்லை, ஏதோ ஒத்த ரெண்டு பேர் எல்லாரும் அனுஷ்டித்தவாள்லாம் போய் சேர்ந்துட்டா. இப்ப வியாசர் பீஷ்மர் போன்ற ஏதோ ஒரு பெரிய மகாத்மாக்கிட்டதான் இந்த கர்மயோகமானது இருக்கு. ஆனா நீ எனக்கு பிரிய பிரிய தோழன், பிரிய மித்திரனாயிருப்பதனாலே என்னை நீ மிகவும் பணிந்து கேட்டு சரணடைந்த காரணத்தினாலே உனக்கு நான் வந்து இந்த புராதனமான கர்மயோகத்தை கொஞ்சம் கூட விடாம எல்லா சமஸ்த அங்கங்களோட உனக்கு விஸ்தரிச்சு சொன்னேன்பான்னு பெருமாள் சாதிக்கிறேன். இந்த விஷயத்தை உனக்கு சொன்னோம்னா என்னை தவிர யாரும் உபதேசம் பண்ண முடியாது. உபநிஷத்துகளுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் இதை அடங்கி இருக்கு. நிறைய கருத்துக்கள் அறியப்படாமல் மறைந்து கிடக்கு. இது உள்ள சங்கதிகள் ரொம்ப உயர்ந்தது இல்லையா. இதனாலே எப்பொழுதும் சதா சர்வஜ்ஞனான பரம்பொருளான நான் மட்டுமே உனக்கு ஒரு க்ஷேமலாபத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான இந்த கர்மயோக வழியை நான் மட்டுமே சொல்ல முடியும். அது என்ன கருணையாலே வந்தது, உன்மேல இருக்கிற வாஞ்சையாலே வந்ததுப்பா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சாய்ச்சா பெருமாள். நான் ஒண்ணு புதுசா கர்மயோகம் இப்ப பண்ணுடான்னு சொல்லலை, மன்வந்திரத்துக்கு முன்னாடியே நான் உபதேசம் பண்ணிட்டேன்னு பெருமாள் சாதிச்சு யார் யாருக்கு பண்ணேன்னு சொல்ற. அதனாலே
இங்க வந்து பிறப்பை பத்தி பேசுனதாலே பெருமாள் ராமகிருஷ்ண அவதாராதிகளை உண்மையை இந்த அர்ஜுனன் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுறான். அதனாலே அதாவது பெருமாள்கிட்ட கேட்கிறான் அவன், உம்முடைய பிறப்பானது அவரம் தாழ்ந்தது, அதாவது காலத்தின் அளவினாலே குறைந்ததுன்னு அப்படின்னா, கிருஷ்ணா இப்ப என்னோட தான் நீ பிறந்திருக்க, என்னோட பிறந்திருக்க, ஆனா நீ மன்வந்திரத்தில உபதேசம் பண்ணேன்னு சொல்லியே சூரியன் பிறப்பானது ரொம்ப பரம் உயர்ந்தது, அதாவது காலத்தின் அளவினால் அதிகமானது நீண்டு இருந்ததுன்னு சொல்றான். ஆனா நீ ஆதியிலே இவனுக்கு உபதேசம் பண்ணேன்னு சொன்னீரியா, அது எப்படின்னு கேக்குறான் பெருமாள்கிட்ட அர்ஜுனன். அது பெருமாள் சாதிச்சார், அப்பா நான் விவஸ்வானுக்கு எப்ப தெரியுமா சொன்னேன், மன்வந்திரத்து முன்னாடி சொன்னேன்ப்பா. சரி சுவாமி, மன்வந்திரம் முன்னாடி சொன்னா எவ்வளவு காலம் இருக்கு? விவஸ்வானும் சூரியனும் 28 சதுர்யுகங்களுக்கு முன் பிறந்தவர்கள் இல்லையா, ஆகையால் அவனுக்கு நீர் உபதேசம் பண்ணது என்பது நடந்திருக்க முடியாது போல் எனக்கு தோன்றதே சுவாமின்னு பெருமாள்கிட்ட கேக்குறான். அதுக்கு வந்து பெருமாள் சொல்றார், அதாவது வேறு ஜென்மத்தில இந்த கிருஷ்ணன் சூரியனுக்கு உபதேசம் பண்ணிருக்கலாம், கிருஷ்ணனுக்கும் அந்த பூர்வஜன்ம ஸ்மிருதி காரணத்தினால் முன்பு ஜென்மத்திலே சூரியனுக்கு உபதேசம் பண்ணியிருப்பது இப்போது நினைவுபடுத்திக் கொண்டு சொல்லலாம். இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அந்த அவதார விசேஷங்களை அவன் நினைச்சுண்டு என்னோட தானே இருக்கான் எப்படி சொல்லிருக்க முடியும்னு ஒரு சந்தேக பார்வையோடு அவன் கேட்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியும், வசுதேவனுடைய குமாரனான ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் தான் என்று அர்ஜுனனுக்கு நன்னா தெரியும். ஆனா அப்படி இருந்தும் அர்ஜுன் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, தான் தெரியாதவன் போலே ஒரு பாவம், ஒரு பாவத்தோட என்ன பண்றான், எனக்கு நீ சொல்ல வேண்டும் அப்படின்றான். பெருமாள் குற்றமற்றவர், நிர்தோஷமானவர், சகல கல்யாண குணங்கள் நிறைந்தவர், தான் இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர், புதிதாக ஆசைப்பட்டு அடையவை எது பண்ணும் அதையும் செய்யக்கூடியவர், தனக்கு இதுதான் வேண்டும் என்று ஒரு பிரீதி அதாவது என்ன சொல்ல இச்சை இல்லாதவர், எல்லாரும் சமமான பாவிப்பவர். இப்படிப்பட்ட இந்த பெருமாள் இந்த கர்ம பூமியிலே, அகர்மவசியான பெருமாள் கர்ம பூமியிலே கர்மத்தின் வசப்பட்டு பிறக்கும் தேவன் மனுஷனை போல் பிறக்கிறாரே, இந்த மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணுவது ஓ இந்திரஜாலம் பண்ற பொய்யோ இல்ல அது உண்மையோ, உண்மையோ பொய்யோ இல்லைன்னா பிறக்கும் போது அவருடைய தெய்வ சுபாவ குணங்கள் அது பிறக்கும் போது போய்விடுமா அல்லது அவரோட சேர்ந்திருக்குமா, கொஞ்சம் கூட துளியும் குறையாமல் அவருடைய சேர்ந்து வருமா, இல்ல பிறக்கும் போது அவர் உடம்பானது சத்வத்தின் சத்வத்தன்மை நிறைந்ததுன்னு சொல்றா, இப்ப ரஜஸ்தமஸ் அவருக்கு சேருமா, இன்னும் இது மாதிரி கேள்விகள்லாம் அர்ஜுன மனசுலே எழுந்து வருது. அப்போ தன்னுடைய அவதார ரகசியத்தை பெருமாளே சாதிக்கிறார், தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்ற பெருமாள் அர்ஜுனுடைய இந்த கேள்விய புரிஞ்சுண்டு, கேள்வி வந்து அந்த பாவம் அவன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில கேட்கிறான், நம்முடைய அவதார ரகசியத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் இந்த பெருமாள் திருவுள்ள பத்தி, தன் அவதார ரகசியத்தை பெருமாளே சாய்கிறார். பகூரி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா அப்படின்னு. அப்பா அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் அநேக பிறப்புகள் போச்சு, அந்த எல்லா ஜென்மங்களையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய், நத்வம் வேத்த பரந்தபா அப்படின்னு. அகம் வேத, எனக்கு தெரியும்பா உனக்கு தெரியாது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். நீயும் நானும் எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டோம், பிறந்து பிறந்து போயிருக்கோம், எனக்கு உன்னுடைய பிறப்புகளும் என்னுடைய பிறப்புகளும் என்றும் தெரியும், ஆனா உனக்கு ஒரு பிறப்பையும் நீ அறிய முடியும், இதை தவிர நீ அறிய முடியாது. பகுனு ஜென்மானின்னு சாதிச்சார்,
அநேகம் என்று சொல்லலாம். பொய்யா இருந்தா எத்தனையோ என்று கணக்கு சொல்ல முடியும். ஆனா பெருமாள் எத்தனையோ ஜென்மா பகுனின்னு போட்டார், போயிட்டே இருக்குது. அதனாலே என்னை பற்றியும் உன்னை பற்றியும் நான் அறிவேன், ஆனா நீ வந்து என்னை முழுக்க முழுக்க அறிய முடியாது, உன் பிறப்பையும் அறிய முடியாது அப்படின்னு தன் அவதார ரகசியத்தை பெருமாள் இங்க எடுத்து சொல்ற. இந்த அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, உன் சந்தேகங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் இங்க சாய்கிறார். பெருமாள், நான் பிறப்பில்லாதவனாக இருக்கிறேன், குறைவில்லாத சொரூபத்தை உடையவனாக இருந்திருக்கேன், பிராணிகளுக்கு ஈஸ்வரனாக இருக்கேன், என்னுடைய சுபாவம் அதாவது எம்பெருமானுடைய அப்ராகிருதமான அந்த ரூபம் அதை அடைந்து என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் புனப்புனகா பிறக்கிறேன், நான் நினைச்சு பிறக்கிறேன், என் திருவள்ளத்தை நான் பிறப்பேன் என்று ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா நான் பிறக்கிறேன்னு சாய்ச்சர் அந்த ஸ்லோகத்தை. இது என்னன்னா பிறப்பு இல்லாதவன் சொன்னார், பிறப்பு என்றால் இறப்புன்னு ஒண்ணு கூடவே வரும். இந்த லோகத்தை உலக வஸ்துக்கள் இயற்கைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பெருமாளாகப்பட்டவர் அகர்ம வசியன், பெருமாள் அந்த வஸ்துக்களை காட்டிலும் விலக்ஷணவன், விலக்ஷணமானவன், வேறுபட்டவன் சொன்னான். இவன் எப்போதும் இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள், எக்காலத்திலும் அழிவில்லாதவன், எல்லா வஸ்துக்களுக்கும் ஈஸ்வரனாய் இருப்பவன், எல்லாவற்றையும் அடக்கியாளும் தன்மை இந்த பெருமாளுக்கு உண்டு. இப்படி அவருடைய சொரூபம் சுபாவம் மாறுதல் குறைவில்லாமல் அந்த பரமேஸ்வரனுடைய எல்லா சுபாவங்களையும் ஒன்னு கூட ஒரு மயிரிழ கூட விலகாமல் பிசகாமல் தான் நான் பிறக்கிறேன்னு பெருமாள் சாகிறார். அதான் ஒருத்தன் ஒரு ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஜென்மத்திலே கெட்டிக்காரனா இருப்பான், ஆனா கர்மவசத்தாலே அடுத்த ஜென்மால முட்டாளா பிறக்கலாம். அந்த மாதிரி சுபாவமானது இந்த எம்பெருமானுடைய அவதாரத்துல அவருக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த பிரகிருதி சுபாவத்தாலே ஜீவாத்மாக்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஆனா பெருமாளுக்கு அது கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கு ரஜஸ்தமஸ் என்ற குணம் இருக்கும், பெருமாளுக்கு சுத்த சத்துவமான குணம் மட்டும்தான் இருக்கும். சுத்த சத்துவமான மோட்ச லோகத்தை இருக்கும்படியான வஸ்து எம்பெருமானுடைய அந்த திருமேனி. எப்பயுமே பெருமாள், அதாவது நான் பிறப்பதற்கு எந்த கர்மமும் காரணம் இல்லை, நான் அகர்ம வசியன், பசி தாகமற்றவன், கர்ம சம்பந்தம் இல்லாதவன், அதனாலே நான் எப்பொழுது சங்கல்பிக்கிறேனோ எப்பொழுது என்னுடைய நினைக்கிறேனோ அப்போது நான் பிறக்கிறேன்பா, என் சங்கல்பந்தான் என் பிறப்புக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்ற பெருமாள் சாய்கிறார். தன்னுடைய தன்மையில் எதையும் விடாமல் பூர்ண சுபாவத்தினை பிறக்கக்கூடியவன் எம்பெருமான், அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோட பிறக்கிறது எம்பெருமானுடைய சுபாவம். மூணாவது, எம்பெருமான் தன் சங்கல்பத்தின் காரணமாகவே இந்த பூமியிலே பிறந்து எதுக்கோசம் பிறக்கிறான், பிறவாமை தந்திட, இந்த ஜீவாத்மாக்கு பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமகள் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய அவதாரத்தை சொல்ற. யதா யதா ஹி தர்மஸ்ய தானிர் பவதி பாரத அப்யுத்தானம் மதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம் அப்படின்னு அர்ஜுனா, எந்த காலத்தில் தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஒரு ஹானி ஏற்பட்டு அதர்மம் ரொம்ப அபிவிருத்தி ஆறுதோ, அதர்மம் தழைத்து ஓங்குறதோ, அப்போதெல்லாம் நான் என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்வேன், என் சங்கல்பத்தாலே சிருஷ்டித்துக் கொள்வேன், அத்யுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சுஜாம்யகம்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் தானே சங்கல்பித்துண்டு வரான், நான் இன்ன காலத்தை இன்ன இடத்திலே தான் பிறக்கணும்னு எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுப்பா, இதெல்லாம் புண்ணிய பாபலுக்கு ஆட்பட்ட ஜீவாத்மாக்கு மட்டும்தான் பொருந்தும், எனக்கு இதெல்லாம் பொருந்தாது
வேதத்துல ஒரு வர்ணம் ஆசிரமம் இவற்றுக்கு ஏற்பட்ட தர்மங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. அவரவர்கள் என்னென்ன மாதிரி நடக்க வேண்டும் எல்லாம் விதி இருக்கு. அந்தந்த தர்மங்களை அந்தந்த தர்மங்களிலே சொல்லியிருக்கிறபடி அனுஷ்டிக்காமல் அவ எப்போது விட்டுட்டு தர்மத்தை திரஸ்காரம் பண்றாளோ அப்போ அந்த தர்மங்களுக்கு வாட்டம் ஏற்படுறது, அதாவது தர்மம் நசிந்து போறது. இந்த மாதிரி விபரீதமாக சில நிகழ்வுகள் ஏற்படுறது, இதெல்லாம் தர்மங்களுக்கு விரோதமாக இருக்கு. அப்போ அதர்மம் மேலோங்கிறது. அந்த சமயத்திலே அதை என்னால் பொறுக்க முடியாமல் நான் என் சங்கல்பத்தினாலே யதாயதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் என்ற ஸ்லோகத்திலே சொன்னபடி நான் இங்கே பிறக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதாவது இவருடைய அவதார காலம் எப்பொழுதுன்னு சொன்னார். அதர்மம் தடைத்து ஓங்கும் போது தர்மம் நசியும் போது எம்பெருமான் அவதாரம் பண்றான். அவன் எப்படி என் அவதாரம் பண்ணோன்னு சங்கல்பிச்சிருந்துக்கானோ அந்த அவதாரம் பெருமாள் பண்றான்னு சாச்சர். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம், இதுக்கெல்லாம் பிரசித்தமான ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம யுகே யுகே அப்படின்னு. சாது சம்ரக்ஷணம், சாதுனாம் சாதுக்களை காப்பதற்காகவே, பாபிகளை துவம்சம் செய்து நாசம் செய்வதற்காகவே, தர்மங்களை நிலை நிறுத்துவதற்காகவும் யுகங்கள் தோறும் நான் பிறக்கிறேன். யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. சாதுக்கள் யாரும் வேதத்துல சொல்லுக்கு வர்ணாசிரம தர்மங்களை கட்டுப்பட்டு காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்றா. இப்படியாகிய தன் அவதார ரகசியங்களை எம்பெருமான் அந்த அர்ஜுனனுக்கு சொல்றார். அவன் கேட்டான் ராமகிருஷ்ண அவதாராதிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பிரீத்திகரமா கேட்கிறான் பெருமாள்கிட்ட. அப்போ பெருமாள் அவனுக்கு கிருப பண்ணி தன் அவதார ரகசியத்தை காட்டுறார். பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் துறவா கிரிசகள் அப்படின்னர். அதாவது துறவா கிரிசகள், துறவா கிரிசகள், அதாவது கர்மயோகம் இதனை பண்ணியே ஆகணும். கர்மயோக உபதேசத்தை நான் மன்வந்தரத்து முன்னாடியே சொன்னேன். வேறு யாருக்கும் சொல்லாமல் உனக்கு இப்போ இந்த அதர்மம் தடைத்துவங்கிறதா தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு உனக்கு உபதேசம் பண்றேன்பா. நீ பணிந்து கேட்டை எப்படி திருமங்க மன்னுக்கு திருநறையோ நம்பியே வந்து அவருக்கு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி உபதேசித்த மாதிரி இந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணாவதாரத்திலே அந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. நான் சாது சம்ரக்ஷணத்திற்காக அவதாரம் பண்ணேன்னு சொல்லிட்டேன். இப்படி என்னுடைய திருமேஞான சுத்தசத்துவம்னு சாதிச்சார். இதெல்லாம் அவதாரத்தை சொல்லியாச்சு இல்லையா. ஸ்வேச்சா மாத்திரம் அப்படின்னர், என்னுடைய சுய இச்சையின் காரணமாக நான் அவதாரம் பண்ணேன்னு சாதிச்சார். அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு சொல்லி சுத்தசத்துவம் ஸ்வேச்சா மாத்திராதிதாமா அப்படின்னு சொன்னார். இது வந்து அவதார ரகசியம். அடுத்த இரண்டாவது வரியில சொன்னது துறவா கிரிசகள் அப்படின்னு. பற்றற்ற கர்மா செய்பவன் இந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பான். அதாவது தன்னையே ஆத்மாவாக நினைக்காமல் இந்த சரீரத்தின் மூலமாக பகவான் நியமித்தபடியே என்னுடைய கர்மானுஷ்டானங்களை அந்த கிரிசகளை துறவா கிரிசகள் நான் அனுஷ்டிப்பேன்னு எவன் ஒருவன் சொல்றானோ அவன் ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பான். தன்னை ஆத்மாவாக எண்ணாதவன் பகவத் அனுகிரகத்தாலே ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பான்னு சொல்ற. இந்த இயற்கையா நம்ம சொல்றோமே, உடம்பு இழக்கிறது பருக்கிறது நிறம் மாற வெண்மையா இருக்கு கருப்பா இருக்கு, இது எல்லாமே இந்த பௌதிக லோகத்தினுடைய தாக்கத்தினால ஏற்பட்டது.
ஆனா ஆத்மா இருக்கு, ஆத்மாவுக்கு விகாரம் இல்லை. எப்படி இருக்கோ ஸ்திதியா அப்படியேதான் இருக்கும். இந்த கர்மயோகமானது ஆத்ம ஞானத்தை தன்னுள்ளே கொண்டவன் அவன் ஞானமயமாகவே மாறுவான், ஜீவாத்மா ஞானவான். மோட்சத்தை எவன் ஒருவன் விரும்புறானோ அவன் என்ன பண்ணுவான்னா, சகல கர்மாக்களையும் பிரம்மத்தின் சொரூபமாகவே நினைத்து செய்ய வேண்டும்னு சாதிக்கிறாங்க. அதனாலேதான் இவனால் செய்யப்படுகிற அந்த கர்மயோகமானது பெருமானுடைய பிரீத்திக்கு உட்பட்டு அது ஞான யோகமாக மாறும். அதனாலே துறவா கிருதகள் தூ மதி தன்னாக துலங்குகையும். தூமதி, தூமதினா அந்த சுத்தமான அந்த ஞானம், இதுதான் ஞானம், இதுதான் வழி, எம்பெருமானை அடைவதற்கு இதுதான் வழி என்று காட்டக்கூடிய ஞானமானது கர்மயோகத்தால் இவன் அனுஷ்டித்து எம்பெருமான் திருவுள்ள பத்தி அதனூடே இந்த இவனுக்கு சுத்த சத்துவமயமான அந்த சத்துவஞானம் ஏற்பட்டு அதன் மூலம் இவனுக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. இதுதான் ஞான யோகமாக மாறுறதுன்னு அர்த்தம். துறவா கிருதகள் தூமதி தன்னால் துலங்குகையும். இரவா உயிர் நன்னிலை கண்டிடும்னு சொன்னார் மூணாவது வரை. இரவா உயிர் நிலை, ஆத்மாவுக்கு அழிவில்லப்பா, நன்னிலை கண்டிடும். இந்த ஞானத்தாலே நீ ஆத்ம தரிசனம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட வந்து சேரப்போற. இரவா உயிர் நன்னிலை கண்டிடும், இதுதான் உலகின் நிலை. இது இந்த இந்த உலகையோட நிலையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. துறவா கிரீசங்கள்னு ஒரு பதம் போட்டிருக்க சுவாமி தேசிகன். துறவா கிரீசைனா என்னப்பா, நீ எதை விட முடியும்? ஒரு பிராமணன் எதை விடுறது? எதையும் விட முடியாது. சந்தியாவதனம் முக்கியம், தேவதா ஆராதனை முக்கியம், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஹோமம் முக்கியம், யஜ்யம் முக்கியம், தபஸ் முக்கியம், இந்திரியங்களை அடக்குதல் முக்கியம், பிராணாயாமம். சந்தியாவதனத்தில் நம்ம என்ன பண்றோம்? பிராணாயாமம் பண்றோம் இல்லையா? இதுக்கு அது மூச்சு பயிற்சி, அது ஒரு அது ஒரு கர்மம். அந்த இடத்துல யாகம் முக்கியம், தானம் முக்கியம், யாக தான ஹோமம் சொல்லாள் பெரியவா, இதெல்லாம் தான் கிரிசைகள்னு சொல்ற. அப்புறம் என்ன, வேற என்ன சுவாமி பண்ணதும்? நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்றோமே, புண்ணிய தீர்த்தத்திலே ஸ்தானம் பண்ணா நம் பாபம் கொஞ்சம் கழியறதுன்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா. புண்ணிய கஷேத்திர யாத்திரை, கஷேத்திரம் போய் திவ்யசந்தோறும் பெருமானை சேவிக்கிறோம், அபிமான ஸ்தலங்களை சேவிக்கிறோம். நம் பெரியவா நடந்து பழகின, நம்முடைய ஆச்சாரிய புருஷாலெல்லாம் நடந்து பழகின, அந்த நடந்து எம்பெருமானை சேவிச்ச அந்த வீதியிலே நான் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ வாழ்ந்த இடங்களை பார்த்து நம்முடைய கண்களுக்கு ஒரு விருந்தா இருக்கு. ராஜகோபுரம் கட்டிருக்கா ஸ்ரீரங்கத்தை பெரிய கோபாத சேவிச்சாலே புண்ணியம்னு சொல்றா. கட்டினது ஸ்ரீமத் அழகிய சிங்கர், அவர் அந்த ஸ்மரிக்கிறோம் அந்த இடத்துல. இந்த ஐசிங்கர் கட்டினார், இந்த கோலை இவர் கட்டினார், அந்த கோலை இவர் கட்டினான்னு சேவிக்கிறோம். போய் புண்ணிய கஷேத்திரம் தீர்த்தங்கள்ல தீர்த்தா மாறுறோம், காவேரி ஸ்நானம் பண்றோம், கங்கா ஸ்நானம் பண்றோம், அப்புறம் வேதத்தை நித்தபடி ஆவர்த்தி பண்றது நம்ம பண்றோம் இல்லையா? வேதத்தை நித்தியம் ஆவர்த்தி பண்ணும் திவ பிரபந்தங்களை சேவிக்கிறோம், அதுதான் நித்திய அனுசந்தானம்னு பெரியவா வச்சா. சன்னதிகள்ல சேவிக்கிறது, ஆண்கள்ல சேவிக்கிறதுன்னு வச்சா பெரியவா. வேதார்த்த பரிச்சயமான இந்த காலக்ஷேபங்கள் சொல்றா, சத்ரு அந்த ததுஷ்டம் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கா இல்லையா? சீபாஷ்யம் சேவிக்கிறோம், சிவத் ரகசத்ரிய சாரம், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம், இதெல்லாம் சேவிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எல்லாவே கிரிசைகள்னு சொன்னா இந்த ஜீவாத்மாக்கு. கிரிசைகள், சில கிரிசைகள் பெருமாளால நியமிக்கப்பட்டது, சில கிரிதைகள் எல்லாம் என்னன்னா நம்மளை பெரியவாளை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறது, அதையும் நான் அனுஷ்டிக்க வேண்டும், அவர்களை நான் மதிக்க வேண்டும். இந்த காரணத்தினாலே நம்ம பெரியவா அனுஷ்டிச்சது நம்ம ஆங்கல்ல அனுஷ்டிக்கிறோம், சம்பிரதாயத்தை அனுஷ்டிக்கிறோம். அதனாலே இந்த கிரிதைகள் பண்ணணும்னா பகவத் அனுகிரகம் கிடைக்கணும். பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைச்சா இதெல்லாம் கர்ம யோகத்துல வருது, பகவத் அனுகிரகம் கிடைச்சா ஞான யோகத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு. துறவா கிருதகள் துமதி தன்னா துலங்குகையும், இரவா உயர் நன்னிலை கண்டிடும் உலகின் நிலையும் அப்படின்னு. ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானாம்சம் முக்கியம். இந்த
கிரிசைகளை நாம் தினந்தோறும் அனுஷ்டிப்பதற்கு அனுஷ்டித்தால், ஞானயோகம் அனுஷ்டித்தால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு அதாவது ஆத்ம தரிசனம் ஏற்படும். அதனாலே மனசர்களுக்கு அகங்காரம் அகங்காரங்கள்லாம் ஒழியும். ஜீவன் கொஞ்சம் பரிசுத்தமாகி பரமாத்மாவிடத்து சத்வகுணத்தை இவன் எடுத்துக்கிறான், சுத்த சத்துவமான எண்ணம் ஏற்பட்டு நல்ல ஞானம் பிறக்கும். இந்த ஆத்ம ஞானமாகிய தப்பத்தாலே அனாதிகாலம் செய்த பாப கடலை இந்த ஜீவன் கடந்து போறான். இதற்கு எம்பெருமான் தான் முக்கிய காரணம். நாம் கடப்பதற்கு எம்பெருமான் வைகுந்தர் என்பதோர் தோணி பெறாதுடல்கின்றேன் ஆண்டாள் நாச்சியார். இந்த சம்சார சாகரத்தை நான் கடப்பதற்கு வைகுந்தனாகிய தப்பம் வேண்டும் எனக்கு அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார். வைகுந்தன் யாருன்னா நம்மளை பாப புண்ணியத்திலேந்து தூக்கி விட்டு தான் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்வந்தான் வைகுந்தநாதன். அவன் எப்படி இருக்கான், ஒரு தெப்பமா இருக்கான். இந்த சம்சார சாகரம், இந்த பெரிய சமுத்திரத்தை, வாழ்க்கை என்ற இந்த பிறப்பை நாம் கடந்து செல்வதற்கு அவன் ஒரு பெரிய தெப்பமாயிருந்து அவனே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி நமக்கு சரணாகதி மார்க்கமான இந்த கீதையை நமக்கு அனுகிரகிச்சிருக்கான். அவன் இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு பெரிய தெப்பம் தானே. இந்த ஆத்ம ஞானமாகிய தெப்பத்துக்கு யாரு அங்கீகாரம் கொடுத்து நீ பண்ணுடா நான் காப்பாத்துறேன்னு யார் சொல்றதுன்னா பெருமாள் சொல்றான். நமக்கு அனுகிரகம் பண்ற அவன் யாருன்னா மறைவாழும் ஆயவன், வேதங்களிலே உள்ள மறைந்து கிடப்பவன். வேதங்களில் இருக்கக்கூடிய இந்த பகவான் நமக்கு இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஓர் போட் அப்படின்னு சொல்றாளே, தெப்பமாய் இருக்கான். அதான் ஆண்டாள் நாச்சியார் சொன்ன, வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு சொன்ன அழகா நாச்சியார் திருமொழியிலே. அதனாலே இந்த மறையிலே மறைந்து வாழுகின்ற மாயவன் சொன்னான். மாயவன்னா மாமாயன் மாயன். இங்க இந்த மாஜனை மண் வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயகுடத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இப்படிப்பட்ட தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும்னு இந்த திருப்பாவையில அஞ்சாவது பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் சொன்ன விஷயம்தான் இங்க எடுத்திருக்கா. மாயன் மாமாயன் இவன் எப்படி இவன் ஆயனானவன், ஆயனாகி ஆயர் மங்க வேயதோள் விரும்பினாய் ஆயனின் நயாபர் வல்லர் அம்பொருத்தொடிம்பராய் மாயமாய மாய கொல்லதண்டு நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயமுற்றும் மாயமே. ஒரு மாயமாய் ஒரு அவதாரம் பண்ணி நமக்கு எல்லாம் காற்றானவன். அவனால மட்டும்தான் முடியும். எந்த சமயத்திலும் அவன் அவதாரம் எடுத்துப்பான். அது அவன் இச்சா, அவருடைய சங்கல்பம். நம்ம எதையும் அவங்ககிட்ட ஒன்னும் பண்ண முடியாது. நம்மளுடைய வேலை அவன்கிட்ட பலிக்காது. அவன் தான் நம்மளை ஆட்டி வைப்பான், நாம் ஆடுறவா. அதனாலே சொன்னார் பெருமாளுங்க, அப்பா இந்த இப்படி இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லி அந்த அர்ஜுனனை எம்பெருமான் அவன் மனத்திலே உண்டான கலக்கங்களை போக்கி ஆத்மாவை பற்றிய அந்த சந்தேகத்தை அந்த ஆத்மஜானமாகிற கத்தியினாலே அறுத்து எறிஞ்சிட்டு இந்த கர்மயோகத்தை செய்யடா எழுந்துருன்னு பெருமாள் சாதிக்கிறார். அதாவது அப்படி நீ செய்யும் போது நல்ல ஞானம் பிறக்கிறது உனக்கு அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் நான்காவது அத்தியாயத்திலே சொல்லி முதல்ல சொன்னவர் தன் அவதார ரகசியம் சொன்னார். பிறகு கர்மம் ஞானகரமாக இருக்குன்னு சொன்னார். கர்மத்தின் உட்பிரிவுகள் என்னன்னு சாதிச்சார். ஞான பாகம் அதாவது நினைவு, இது வந்து இந்த யோகத்தை அனுஷ்டிப்பதாலே உனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த நாலாவது அத்தியாயம் இந்த பாசுரத்தை பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் அங்க பார்க்கணும்.
தானே பிறக்கும் பெருமைகள் சொல்லும் போதுதான் நம்மளுடைய சம்ரக்ஷணத்திற்காக எம்பெருமான் பிறக்கிறான் இல்லையா? நம்மளுடைய சம்ரக்ஷணத்திற்காக பிறக்கிறான். அதாவது இந்த சாதுக்கள் எல்லாரும் ரிஷிகள் எல்லாரும் தபஸ் பண்ண முடியல, அரக்கர்கள் எல்லாம் வந்து துவம்சம் பண்றா, யாக குண்டத்துல மாம்ச பிண்டத்தை போடுறா, அதனால நீங்க ரக்ஷிங்கோன்னு சொல்லிட்டு பெருமாட்ட கேட்கும் போது ராமாவதாரம் பண்ணார், எல்லாரையும் அந்த அரக்கர் கூட்டத்தை பூண்டோட 14,000 ராட்சசர ஒரு முகூர்த்தத்தை முடிச்சார் பெருமாள் வனத்துக்கு வந்தபோது. இப்போ பிராட்டி சீதா பிராட்டி போய் ராமனை ஆலோசனை பண்ணிட்டாலாம், எதுக்குன்னா உன்னுடைய வீரத்தை புகழ்த்து நான் இங்க வரலப்பா, உன் வீரத்தாலே இந்த ரிஷிகள் எல்லாம் இனிமே இந்த அரக்கர் கூட்டத்தில் இருக்கிற அந்த ஹிம்சை இல்லாமல் தர்மத்தை யஜ்யாகங்களை அனுஷ்டிப்பாளே, அவளுக்கோசரம் நான் இதை பண்றேன்னு பெருமாளை வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டானாம் பிராட்டி. எதுக்குன்னா இப்ப யாக சம்ரக்ஷணம் பண்ணான் இந்த பெருமாள் ராமாவதாரத்துல. ஆனா இங்க கிருஷ்ணாவதாரத்துல நாம் பார்க்கும்போது அதர்மம் ஏலோங்கெடுத்து ராமாவதாரத்துல ஒரு விதமான தர்மம் அனுஷ்டிச்சார், அங்க அப்படி இருந்து காப்பாத்தினர் எல்லாரையும். இங்க என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல இந்த துர்கூட்டம் இந்த துரியோதனாதி கூட்டத்தை ஒழிப்பதற்கு பெருமாள் கையில சாட்டை எடுத்துண்டு அவனே சாரத்தியம் பண்ணி தேக்காலில தாழ்ந்து நின்று மேலர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணி கீதை என்ற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்து யதா யதாகி தர்மஸ்த கிளானிர் பவதி பாரத அப்படின்னு சொல்லி அவனே ஒரு அவதாரம் பண்ணி அற்புதமா இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். அவனுடைய அந்த சௌரபிய குணத்தை நாம் இங்க பிறவாமை தந்திடா தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு. நாம் திரும்பி திரும்பி பிறக்காம இருப்பதற்கு அவன் பிறந்து நமக்கு அனுகிரகம் பண்றான், அதுதான் முக்கிய விசேஷம் மந்திரத்துல. அதனால இந்த கர்மத்தினை விடாத சீடாத ஞான யோகமாய் கொண்டு போகும், ஞானம் முக்கியம்பா அப்படின்னு சொல்லி மறையிலே வாழ்கின்ற மாமாயன் நேயனான அர்ஜுனனுக்கு அன்று அறிவித்தான் அப்படின்னு சொல்லி இந்த 4வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.